Hi students, நம்ம இந்த வீடியோல NTSE exam கான mock test paper தான் பார்க்க போறோம். இந்த question பாருங்க. Take the given statement as true and decide which of the conclusions logically follow from the statement அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இந்த statement true னு எடுத்துட்டு இந்த conclusionல இதெல்லாம் கரெக்ட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாருங்க first இது இதான் syllogism சொல்லுவாங்க. All pens are pencils. எல்லா பென்ஸும் பென்சில்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்கனா நம்ம டயகிராம் எப்படி போடணும்னு பாருங்க இது வந்து பென்ஸ் இதுக்கு பெருசா ஒரு சர்க்கிள் போடுங்க அது வந்து பென்சில்ஸ் பென்சில்ஸ் அப்ப எல்லா பென்னும் பென்சில்ஸ் தான்ன்றதுக்கு இதான் டயகிராம் நெக்ஸ்ட் பாருங்க நோ பென்சில் இஸ் எ மங்கி மங்கி வந்து அப்ப இங்க தனியா ஒரு சர்க்கிள் போடணும் நோ பென்சில் இஸ் மங்கின்னு போது மங்கி வந்து இங்கே தனியாக இருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இப்போ இதை வச்சு எந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டுன்னு பார்க்கலாம் நோ பென் இஸ் அ மங்கி கரெக்டான்னு கேட்குறாங்க ஆமாம் எந்த பெண்ணும் மங்கி கிடையாது ஆமாம் இது கரெக்டு தான் இது ட்ரூ நெக்ஸ்ட் பாருங்கள் சம் பென்ஸ் ஆர் மங்கின்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெண் மட்டும் மங்கியான்னு கேட்டிருக்காங்க கிடையாது இது ராங்காக இருக்குது இந்த கன்க்ளூஷன் ஆல் த மங்கிஸ் ஆர் பென்ஸான்னு கேட்டிருக்காங்க இல்லை இருக்க எல்லா மங்கிஸும் பென்சில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவுமே கண்டிப்பாக ராங் தான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டு அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோன்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரீஸ் ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இது பஸ்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ ட்ரீஸ் வந்து அதை விட ஒரு பெரிய சர்க்கிள் இதான் ட்ரீஸ் ஆல் த பஸ்ஸஸ் ஆர் ட்ரீஸ் ட்ரீஸ்குள்ளே தான் அந்த பஸ்ஸஸ் சர்க்கிள் இருக்குது நெக்ஸ்ட் லைன் பாருங்கள் ஆல் த ட்ரீஸ் ஆர் விண்டோஸ் இல்லை இருக்க எல்லா ட்ரீஸும் விண்டோஸும் அப்போ அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போடணும் விண்டோன்ற சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாக போடணும் விண்டோஸ் எல்லா ட்ரீஸும் விண்டோஸ் தான் அப்போ விண்டோஸ்குள்ளே தான் எல்லா ட்ரீஸும் இருக்குன்னு யோசிக்கணும் ஸோ இந்த கான்செப்ட் தியர் தான் வந்து சிலோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் கான்செப்ட் நம்மளோட சேனலில் இருக்குது அது எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோட லிங்க் வரும் அதை பாருங்கள் இந்த மாதிரி என்னென்ன டைப்லலாம் டயக்ராம் வரும்ன்றதை பற்றின கிளியர் ஐடியா அதில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதான் டயக்ராம் இதை வச்சுட்டு இந்த கன்க்ளூஷனில் இதெல்லாம் கரெக்டுன்னு பார்க்கலாம் ஆல் த பஸ்ஸஸ் ஆர் விண்டோஸான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லா பஸ்ஸும் விண்டோக்குள்ளே தான் இருக்குது அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் நெக்ஸ்ட் ஆல் த விண்டோஸ் ஆர் பஸ்ஸஸான்னு கேட்டிருக்காங்க எல்லா விண்டோவும் இந்த பஸ்ஸுக்குள்ளே வருமானு கேட்டிருக்காங்க வராது இது ராங்கு சம் விண்டோஸ் ஆர் பஸ்ஸஸான்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை நம்ம ட்ரூன்னு சொல்லியிருப்போம் ஆனால் எல்லா விண்டோவும் பஸ்ஸில் வராது அதனால் இது ராங் ஆல் த ட்ரீஸ் ஆர் பஸ்ஸஸான்னு கேட்டிருக்காங்க எல்லா ட்ரீஸும் பஸ்ஸுக்குள்ளே வருமானு கேட்டிருக்காங்க வராது கொஞ்சம் ட்ரீ மட்டும் தான் வரும் அப்போ இதுவுமே ராங்கானது தான் ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் தான் கரெக்டாக அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோன்ற செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள் எ பிரமிட் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் கிவன் பிலோ ஸ்டடி த பிரமிட் செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் டு ஃபில் த மிஸ்ஸிங் டேர்ம் ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிற டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பிரமிட்ல இருந்து இங்கே கொடுத்துருக்க ஆல்ஃபாபெட் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சாலே நம்ம செம்ம முடித்த மாதிரி தான் ஏஎம்ஓஎன்பி அப்படின்னு இருக்குது இங்கே பாருங்கள் ஏஎம்ஓ இங்கே இருக்குது ஏஎம்ஓ என்பி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஏஎம்ஓஎன்பி அப்படின்னு இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் YGIHZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து இங்கே இருக்குது பாருங்கள் YGI இங்கே இருக்குது YGIHZ ஸோ இதான் இங்கே செகண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ தேர்டு கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும் இங்கே இருக்க தேர்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள் ஓஎஸ்யூ டிபி கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஓஎஸ்யூ டிபி மற்ற எல்லாமே ராங்காக இருக்குது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்பிவி பிடின்னு கொடுத்துருக்காங்க எல்பிவி இங்கே இருக்குது பிடி எடுக்க முடியாது டபிள்யூகே தான் எடுத்துருக்கணும் அவங்க ஸோ இங்கே ராங்காக இருக்குது அதேமாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷனும் கூட ராங்காக தான் கொடுத்துருக்காங்க அதனால் இது எதுவுமே எடுக்க முடியாது தேர்ட் ஆப்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்க ரூல் படி கரெக்டாக இருக்குது தேர்ட் தான் அவங்களோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைண்ட் த நம்பர் விச் ரெப்ரசன்ட் எல்இடி சூஸிங் ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எல்இடிக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன இந்த சம்ம ஆன்சர் பண்ணுறதுக்குன்றது அவங்களோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒன் டிஜிட் நம்பரை எடுத்து 999 வந்திருக்கு கண்டிப்பாக இந்த எம் வந்து 9 இருந்திருக்கணும் அப்போ தான் இங்கே 9 அப்படியே வந்திருக்கும் அப்போ எங்கெல்லாம் எம் வருதோ அங்கெல்லாம் நம்ம 9 போடணும் ஸோ இந்த இடத்துல எம் இருக்குது அப்போ இதுவும் கண்டிப்பாக என்ன நம்பர் தான் 9 தான் 9 கூட என்ன ஆட் பண்ணால் 9 வரும் கண்டிப்பாக 0 அப்போ டீயோட வேல்யூ வந்து 0 தான் ஸோ எம்மும் டீயும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ டீயை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே டீ தான் கேட்டிருக்காங்க கடைசியில் ஜீரோவில் முடியிறதா நான் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ கண்டிப்பாக நம்ம இது ரெண்டுமே யோசிச்சாகணும் இப்போ எல்இ ஆட் பண்ணால் 9 இங்கேயும் எல்இ ஆட் பண்ணால் 9 தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து
ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 9 வரணும் அவ்வளோதான். அப்போ வந்து 3 6 ஆட் பண்ணாலும் 9 வரும், 5 4 ஆட் பண்ணாலும் 9 வரும், 4 5 ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன தான் வரும், 9 தான் வரும். இந்த மூணு ஆப்ஷனில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 3 6 நம்ம எடுக்க முடியாது, ஏன் தெரியுமா? கீழே இருக்க எந்த ஆப்ஷனில் 3 இல்லை 6 இல்லை, ஆப்ஷனை வச்சு தான் ஆன்சர் நம்ம டிசைட் பண்ணுறோம். 3 6 எடுத்தோன்னா அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை, அதை நம்ம எடுக்க முடியாது. இப்போ நான் 5 4 எடுக்கணும்னா ஈக்கு பதிலாக 5 எடுக்கணும். ஈக்கு பதிலாக 5 எடுத்தோன்னா சென்டரில் இ இருக்குது, இங்கே பாருங்க சென்டரில் 5 இருக்க மாதிரி வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே 5 இங்கே 4, அப்போ இ வர இடத்துலலாம் 5 எல் வர இடத்துலலாம் நம்ம 4 எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ எல்இடி இல்லை, எல்லுக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க நம்பர் 4, இக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க நம்பர் 5, டிக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து 0. 4 5 0 ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். இதை மாற்றி கூட எடுக்கலாம்னா கண்டிப்பாக மாற்றி கூட எடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 5 4 0 வரும், 5 4 0 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கல, அதனால் நம்ம இப்படி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பங்கஜ் ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ. ஸோ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ மேலே நார்த் சவுத், இந்த பக்கம் ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட். ஸோ ஏன்ற பாயிண்ட்லேருந்து பங்கு ஸ்டார்ட் பண்ணி வாக்ஸ் ஈஸ்ட் டு த பாயிண்ட் பி, ஈஸ்ட் டைரக்ஷனில் பீன்ற பாயிண்ட்டுக்கு போயிருக்கார். அப்போ பி இங்கே வந்திருக்கும் ஈஸ்ட் டைரக்ஷனில். ஃப்ரம் பி ஹி வாக்ஸ் சவுத் டு த பாயிண்ட் சி, பியிலேருந்து சவுத் டைரக்ஷனில் சீன்ற பாயிண்ட்டுக்கு போயிருக்கார். அப்போ இங்கே சீன் எடுத்துருக்கணும். ஃப்ரம் த பாயிண்ட் சி ஹி வாக்ஸ் நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட்னா நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் தான் நார்த் ஈஸ்ட். அப்போ இங்கேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் டீன்ற பாயிண்ட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From the point D, he walks north to the point E. இங்கேருந்து நார்த் டைரக்ஷன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காரு, அதுதான் நார்த் டைரக்ஷன். இதுதான் உங்களோட பாயிண்ட் ஏ. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்களோட ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது, அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர் ஆர் டீர் அண்ட் பீகாக் இன் அ ஜூ, பை கவுண்டிங் ஹெட்ஸ் தே ஆர் 80. ரெண்டத்தோட ஹெட்டை மட்டும் கவுண்ட் பண்ணோன்னா உங்களோட டோட்டல் வந்து 80 இருந்தது. த நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 200 இருக்குது. அப்போ எவ்வளோ பீகாக்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் டீர்ஸ் வந்து எக்ஸுனும் நம்பர் ஆஃப் பீகாக்ஸை வந்து நம்ம வந்து ஒய்னும் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெட்டு தானே இருக்கும். அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எடுக்கும்போது எக்ஸ் ஹெட்ஸும் ஒய் ஹெட்ஸும் இருந்துச்சு, ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 18 கொடுத்துருக்காங்க. அடுத்து லெக்ஸ் பாருங்கள், இப்போ டீர் அப்படின்னு பார்க்கும்போது 4 லெக்ஸ் இருக்கும். அப்போ இங்கே எக்ஸ் டீர்ஸ் நம்மளுக்கு இருக்குல்ல, அப்போ வந்து லெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்கிறதுனால 4x. பீகாக்குக்கு வந்து 2 லெக் தான் இருக்கும். ஸோ ஒய் பீகாக்ஸ் இருந்தது. அப்போ நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 2 இருக்கும்ல, அப்போ 2y லெக்ஸ் இருந்திருக்கும். இதை ஆட் பண்ணால் மொத்தம் 200 லெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நம்மளுக்கு கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள், பீகாக் தான் வேணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒய்யோட ஆன்சர் தான் வேணும். அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும்னு யோசிங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மல்டிபிள் பை 4 பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 4. அப்போ இது என்ன ஆகும்னா 4x, இது 4y, இது 4 8 ஆர் 32. அப்போ இது 320 எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரெண்டுமே ப்ளஸ்ல இருந்தால் கட் பண்ண முடியாது, சைன் மாற்றிடுங்க. மைனஸ் 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 இது கட் ஆகிடும். இப்போ 2y மைனஸ் 4y வந்து மைனஸ் 2y, 200 மைனஸ் 320 வந்து மைனஸ் 120. மைனஸ் 2 மல்டிப்பில் இருக்குது, அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ மைனஸ் 120 பை மைனஸ் 2 கேன்சல் பண்ணால் 60 வருது. அப்போ ஒய் வந்து 60, நம்மளுக்கு ஒய் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் பீகாக் வந்து கண்டிப்பாக 60 தான் இருந்திருக்கு. அப்படியே டீர் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஒய் எடுத்துகிட்டோம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எக்ஸுக்கு கண்டிப்பாக எவ்வளோ தான் இருந்திருக்கும், 20 டீர்ஸ் அங்கே இருந்திருக்கும். அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், ஃபோர்த் ஆப்ஷனான 60. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வென் டயக்ராம் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் ஒயிட் கலர் கிளாத் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லா கிளாத்து எல்லா நேச்சுரல் கலர் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குமானா கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பாக இந்த டயக்ராம் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த பெரிய சர்க்கிளை வந்து நான் வந்து ஒயிட் கலர்னு எடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ளவர்ஸும் இருக்கும், ஒயிட் கலரில் கிளாத்ஸும் இருக்கும். அது இல்லாமல் கூட வேறு கலர்லேயும் கிளாத்ஸ் இருக்கலாம், வேறு கலரில் ஃப்ளவர்ஸும் இருக்கலாம்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணோம். எல்லா கிளாத்துமே ஒயிட்டு அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே இது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. அதனால் இந்த டயக்ராம் எடுக்க முடியாது. மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்றுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த ஃபாலோயிங் கொஸ்டின், தெர் இஸ் அ டயக்ராம் எக்ஸ் வித் 1 or more டாட்ஸ் பிளேஸ்ட் இன் இட். த டயக்ராம் இஸ் ஃபாலோட் பை 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் விச்
such as mark possibility to placement of the dot கேட்டிருக்காங்க அப்படினா இந்த x ல எந்த இடத்துல டாட் இருக்கோ அதே டாட்டை கீழ இருக்க டயகிராம்ல எந்த டயகிராம்ல கரெக்ட்டா வைக்க முடியுமோ அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட்டை பாருங்களேன் சர்க்கிளுக்குள்ளேயும் ட்ரையாங்கிள்குள்ள மட்டும் இருக்கு அப்ப சர்க்கிளுக்குள்ளேயும் ட்ரையாங்கிள்குள்ளே நான் டாட் வைக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டயகிராம்ல சர்க்கிளுக்குள்ளேயும் ட்ரையாங்கிள்குள்ளேயும் டாட்டே வைக்க முடியல ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு டாட் வச்சேனா அது மூணு ஷேப்புக்கும் நடுவில் தான் வருதே தவிர சர்க்கிளுக்கும் ட்ரையாங்கிள்குன்னு தனிப்பட்ட இடமே இங்கே இல்லை அதே தான் இங்கேயும் சர்க்கிளுக்கும் ட்ரையாங்கிள்குள்ளேயும் ஒரு டாட் வைக்க சொன்னால் இந்த இடம் தான் வருது ஆனால் இது வந்து ஸ்கொயருக்குள்ளேயுமே இருக்கு அப்போ இதுவுமே ராங்கு தான் சர்க்கிளுக்குள்ளேயும் ட்ரையாங்கிள்குலையும் டாட்டே வைக்க முடியல இங்கேயும் பாருங்களேன் ட்ரையாங்கிள்குள்ளேயும் சர்க்கிள்குள்ளேயும் இருக்க காமன் ஸ்பேஸ் இது ஆனால் அது ஸ்கொயருக்குள்ளேயுமே இருக்குது அப்போ இங்கேயுமே வைக்க முடியல ஸோ இதில் மட்டும் தான் நமக்கு வைக்க முடியுது இங்கே சர்க்கிள் இங்கே ட்ரையாங்கிள் இந்த இடத்துல ஒரு டாட் வச்சேன்னா சர்க்கிள்குள்ளே ட்ரையாங்கிள்குள்ள மட்டும் தான் இருக்குது அது ஸ்கொயருக்குள்ளே இல்லை இன்னொரு டாட் பாருங்கள் சர்க்கிளுக்குள்ளேயும் ஸ்கொயருக்குள்ளேயும் வைக்கணும் ஸோ சர்க்கிளும் ஸ்கொயரும் சரி சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் இருக்கிற இடம் இங்கே இருக்குது அப்போ இங்கே டாட் வச்சிடலாம் அப்போ இங்கே இருக்கிற ரெண்டு டாட்டும் இங்கே தான் பிளேஸ் ஆகுது கரெக்டாக அப்போ இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ளைகார் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்